சூர்யாவோட படத்தை இனிமே திரையரங்குகள்ல வெளியிடக்கூடாது அப்படின்னு மிரட்டல் கொடுத்த எம்எல்ஏ. யார் இதை சொன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்பீம் படம் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற அளவுக்கு சர்ச்சைகளையும் சந்திச்சிருச்சு. கடலூர்ல 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்துல வந்த ஒரு சில காட்சிகளை வச்சு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர். இந்த படத்துல சர்ச்சைக்குரிய காட்சிகள் திரைப்படத்துல நீக்கப்பட்டாலும் அதை வச்சு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடா கேட்டு கெடுவும் வச்சிருக்காங்க சூர்யாவுக்கு. சினிமால எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் யாருமே பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. அதுல உள்ள வேண்டாத சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கி அதன் மூலமா தங்களை நம்பி இருக்கிற கூட்டத்தை சீண்டி விட்டு அது மூலமா பப்ளிசிட்டி தேடி குளிர் காஞ்சுக்கிறாங்க சிலர். 5 கோடி ரூபாய் நஷ்டம் கொடுத்துட்டா மட்டும் அந்த திரைப்படத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் மாறிடுமா, இல்ல அவங்க சமுதாய மக்கள் இப்ப மட்டும் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க சிலர். இந்த நிலையில ஜெய்பீம் திரைப்படம் வன்னியர்களை தவறா சித்தரித்து உள்ளதா கூறி சேலம் மாவட்டத்துல இனிமே சூர்யா, ஜோதிகா, கார்த்தியோட திரைப்படங்களை திரையிட கூடாது அப்படின்னு பாமக எம்எல்ஏ அருள் சேலம் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்துக்கு கடிதம் மூலமா அன்பான மிரட்டல் விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஜெய்பீம் சர்ச்சையை முன்னிட்டு பாமகவோட தொடர் மிரட்டலால சூர்யாவோட வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க முதல்வர் உத்தரவை அடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. சூர்யாவுக்கு தமிழ் திரை உலகமே பக்கபலமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பல்வேறு அரசியல் கட்சிகளும் சூர்யாவுக்கு சப்போர்ட்டடா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு மனிதனுமே தெரிஞ்சு தவறு செய்யறது இல்ல, தெரியாம தான் செய்வாங்க. அப்படி தெரியாம நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை பெருசாக்கி சமுதாயத்துல அத பெரிய பிரச்சனைகளை ஆக்குறது சரியா, இல்ல ஒரு திரைப்படத்தை பொழுதுபோக்காவே பாத்துட்டு போறது சரியா அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.